ஸ்டூடெண்ட்ஸ், போர்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த எக்ஸசைஸ் மூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. இதை தேரம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்ல விஷயம். தேரம் 1.6 என்ன சொல்லுது? எனி ரேஷனல் நம்பர், எனி ரேஷனல் நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு பி பை கியூ பி ஏ ரேஷனல் நம்பர் சச் தட் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் கியூ, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் கியூ இஸ் ஆஃப் த ஃபார்ம். இந்த இடத்த அண்டர்லைன் பண்ணுறேன், இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2n இன்ட்டு 5m. இந்த ஃபார்மில் இருந்தால் ஓகே. அடுத்தது இந்த வேர் என் அண்ட் எம் என் கமா எம் நான் நெகட்டிவ், நான் நெகட்டிவ்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஓகே. தென் எக்ஸ் ஆஸ் ஏ டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் விச் டெர்மினேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ இந்த ஃபார்மில் இருக்கும் எனி ரேஷ்னல் நம்பர் பி பை கியூ, அந்த கியூ வந்து என்ன ஃபார்மில் இருக்கணும், 2n 5m இன் 2n இன்ட்டு 5m தான் இருக்கணும் டினாமினேட்டரில். அப்படி இருந்தால் அதை நாம் என்னென்னு சொல்கிறோம், டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். என்னென்னு சொல்லுவோம், டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். சரி, இந்த தேரம் பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு பி பை கியூ பி அ ரேஷ்னல் நம்பர், இதுவும் ரேஷ்னல் நம்பர் சச் தட் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் கியூ, இங்கேயும் அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் கியூ வந்து நாட் ஆஃப் த ஃபார்ம் 2n இன்ட்டு 5m வேர் என் கமா எம் ஆர் நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் தென் X has a decimal expansion which is non-terminating which is non-terminating repeating. Repeating இன்னொரு பேர் recurring, right? இந்த ரெண்டு தேரம் நம்ம என்ன தெரிஞ்சோம்னா, ஒரு ரேஷனல் நம்பர் ஒன்று டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கலாம், இல்லைனா நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கலாம். ஆனால் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கணும்னா டினாமினேட்டர் என்ன ஃபார்மில் இருக்கணும், 2n இன்ட்டு 5m. ஆனால் நான் டெர்மினேட்டிங் அந்த டினாமினேட்டர் என்ன ஃபார்மில் இருக்காது, விச் இஸ் நாட் ஆஃப் த ஃபார்ம் 2n இன்ட்டு 5m. அப்படி இருந்தால் அதை நாம் என்னென்னு சொல்கிறோம், அந்த ஃபார்மில் இல்லைன்னா அந்த 2n இன்ட்டு 5m ஃபார்மில் இருந்தால் அதை நாம் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறோம். அந்த ஃபார்மில் இல்லைன்னா அதை நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். அப்போ ரெண்டே தான், ஒரு ரேஷன் நம்பர் ஒன்று கன்க்ளூட், நம்ம என்ன கன்க்ளூடுக்கு வருவோம் அப்படின்னிங்கன்னா ஒன்று டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கலாம், இல்லைனா நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கலாம். ரெண்டு மூணு வாட்டி கேட்டு ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் மேக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே புரிஞ்சுக்கிட்டால் எந்த சம்மந்தமும் ஈஸியாக போகலாம். இப்போ இதை வச்சு நம்ம சம்ஸ் போட முடியும். பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனி ரேஷனல் நம்பர் இதை மறக்கக்கூடாது. அந்த Q என்ன ஃபார்மில் இருக்கணும், இந்த ஃபார்மில் இருந்தால் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். இந்த Q இந்த ஃபார்மில் இருக்காது. அப்படி இந்த ஃபார்மில் இல்லைன்னா அதை நாம் நான் டெர்மினேட்டிங் அண்ட் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ சம்ஸ் பார்க்க போகிறோம். ஹெட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் டெர்மினேட்டிங் எதெல்லாம் நான் டெர்மினேட்டிங் நம்ம சொல்லணும். எக்ஸசைஸ் 1.4 அதில் ஃபஸ்ட்டு சம் 13 by 3125. ஸ்டூடெண்ட்ஸ், நான் என்ன சொன்னேன், எனி ரேஷனல் நம்பர் இந்த ஃபார்மில் இருக்கணும், என்னது பி பை கியூ ஆர் ஏ பை பி. ஓகே, இந்த கியூ என்ன ஃபார்மில் இருக்கணும்னு சொன்னோம், பி பை கியூ அந்த 2. அப்போ இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷனை ஃபஸ்ட் நாம் கண்டுபிடிக்கணும், 3125. சரி, எண்டு நம்பர் ஃபைவ்ல ஃபைவ் டேபிளில் போதான்னு பாருங்கள், இல்லைன்னா லீஸ்ட்டு 3லேருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் 5லேருந்து பார்க்குறேன், 5, 6, 30 உங்களுக்கே தெரியும், 3 வர 2 வராது. 5ல 5, 6, 30 மிச்சம் 12னா ஒரு 2 times 25 அகைன் 5 டேபிளில் இது 1 மிச்சம் ஒரு 12 2 times 25 5 times 5 டேபிளில் இது 2 மிச்சம் 25 5 டேபிளில் இது 5 ஓகே. 5 இப்படி வந்திருக்கு. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 3125 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 1, 2, 3, 4, 5 5 power 5 இதை சொன்னால், 3125 இதை சொன்னால் 5 into 5 into 5 into 5 into 5 எல்லாம் சிம்பிளாக 5 power 5 அதை எழுதிட்டேன். சரி, நீங்கள் கேட்பீங்க, இந்த டினாமினேட்டர் இந்த கியூன்றது என்ன ஃபார்மில் இருக்கணும், 2n into 5m. சார், இங்கே அந்த ஃபார்ம்லேயே இல்லையே, வெறும் 5 தான் வந்திருக்கு 2 வரலையே. நானா இங்கே 2 power 0 போட்டுக்கிறேன். 2 power 0 வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்ஸ், 1. அப்போ நாம் தப்பு கிடையாது. அப்போ கண்டிப்பாக டினாமினேட்டர் என்ன ஃபார்மில் தான் இருக்குது,
2 power n into 5 power m. Kandipa non-negative adha irukum the integers. Okay, right. Appadina kandipa which is of the form 2 power n into 5 power m. Therefore, இது என்னவாதான் இருக்கும்னு சொன்னேன், டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கும், இந்த ரேஷனல் நம்பர் என்னவாக இருக்கும், டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் தான் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ புரிய ஆரம்பிக்கும் நிறைய சம்ஸ் நம்ம பார்க்கச்ச, இன்னும் நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு ட்ராவல் ஆகலாம். இதெல்லாம் ஒரு மார்க் தான் கேட்பாங்க. சரி, ரெண்டாவது சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் சம் 17/8. சொல்லுங்கள், 17/8. சரி, நம்ம இந்த P/Q ஃபார்மில் தான் இருக்குது. சரி, இந்த Q-ன்றது என்ன, Q-வோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். 8 டேபிளில் 4 டைம்ஸ் இப்படி வருது. சரி, 8 சிம்பிளாக சொன்னால் 2Q. அப்போ இங்கே 17/2Q-னு மாற்றிடுங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கேயும் யார் வரல, 5 வரல, பட் நான் இப்படி எழுதலாமா, 5 power 0. அப்போது கண்டிப்பாக இதுவும் இந்த ரேஷனல் நம்பர் விச் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் 2 power n into 5 power m ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் இது என்னவாக தான் இருக்கும், டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இந்த சம்மம் என்ன தான் இருக்குது, டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனில் தான் இருக்குது. சரி, தேர்ட் சம் 64/455 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் பார்க்க போகலாம். 5 டேபிளில் 5 9 1 டைம். இதுக்கப்புறம் இது 7 டேபிளில் 1 டைம், மிச்சம் 21 3. அப்போது கண்டிப்பாக 64 இந்த 455க்கு என்ன வந்திருக்கு, 5 into 7 into 13. சார் 5 வந்திருக்கு, 5 வரட்டும், ஆனால் கீழே என்ன ஃபார்மில் ஒண்டி தான் இருக்கணும்னு சொன்னேன், 2 5 தான் வரணும். அப்போ இங்கே 2 வரல, கூட யாரெல்லாம் வேறு வந்திருக்காங்க, 7 கண்டிப்பாக, which is not of the form 2 power n into 5 power m. அந்த ஃபார்ம்லேயே இல்லை, விச் இஸ் நாட் ஆஃப் த ஃபார்ம் 2 power n into 5 power m. திஸ் இம்ப்ளைஸ் இது நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இது என்னது, நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இந்த சம்மர் ரெண்டும் ஃபஸ்ட்டு ரெண்டும் பார்த்திங்கன்னா டெர்மினேட்டிங், இது என்னது வந்திருக்கு, நான் டெர்மினேட்டிங்னு வந்திருக்கு. சரி, அடுத்த சம் பார்ப்போமா ஸ்டூடெண்ட்ஸ், 4th sum இப்போ நம்ம பார்த்தது செகண்ட் தேர்ட் பார்த்தோம், 4th சம் பார்க்க போகிறோம். 4th வந்து 15/1600. சொல்லுங்க, 15/1600. சரி, இது கண்டிப்பாக கொஞ்சம் இந்த மாதிரி சம் கொஞ்சம் யோசிக்கணும், எந்த இடத்துலன்னு பாருங்கள். 15/1600 கண்டிப்பாக இது ரேஷனல் நம்பர். கே இந்த க்யூ இந்த என்ன ஃபார்மில் இருக்கணும், ஒன்லி 2 power n into 5 power m ஃபார்மில் இருக்காங்க. சரி, 1600 2 டேபிளில் 8 டைம்ஸ் ரைட்டு 2 டேபிளில் 2 டேபிளில் 2 டேபிளில் 2 டேபிளில். சரி, அப்போது இப்படி வந்திருக்கு. அப்போது மேலே 15 இருக்குது, கீழே 1600. 1 2 3 4 5 6 2 power 6 சொல்லலாம். இது 5 square ரைட். கண்டிப்பாக இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, விச் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2 power n into 5 power. சில பேர் இதை அடிக்கலாமான்னு கேட்கலாம், அடிக்கிறது தப்பே கிடையாது, 5 டேபிளில் இதை அடிக்க முடியும். அப்போ சில பேர் இப்படியும் பண்ணுவாங்க, ஒரு 5 இதில் அடிச்சிட்டிங்கன்னா 3 தான் ஆகிடும். இந்த 5 ஸ்கொயர் மீன்ஸ் 5 into 5, அந்த ஒரு 5 அது அடித்தா 3 டைம்ஸ். அப்போ கீழே 2 power 6 into ஒரே ஒரு 5. கண்டிப்பாக இது என்ன ஃபார்மில் தான் இருக்குது, விச் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2 power n into 5 power m. திஸ் இம்ப்ளைஸ் இது டெர்மினேட்டிங் டெசிமல் ஸ்டூடெண்ட்ஸ் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். கண்டிப்பாக இதுவும் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக தான் இருக்கும். சரி, அடுத்த சம் என்ன,
சம் நம்பர் 5 பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிஃப்த்து சம் என்ன அப்படின்னா 29/343, ரைட். 343 என்ன டேபிளில் போவோம் பாருங்கள். 343 த்ரீ டேபிளில் சான்ஸ் இல்லை. 7 டேபிளில் பார்த்தீங்க 7 4s are 28, ஆ 7 டேபிள் 7 4s are 28, மிச்சம் 63, 9 times, அகைன் 7 டேபிளில் தான் போகுது. சரி, அப்போது 343 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இப்படி தான் வரும். அதை சிம்பிளாக 7 cube எழுதலாம். அப்போ 29/7 cube. நீங்கள் கேட்கலாம், சார் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இந்த 2 வரல. ஆமாம், இதில் வரல அப்படின்னா கீழே டினாமினேட்டர் என்ன ஃபார்மில் உண்டி தான் இருக்கணும், 2n×5m. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 7 cube வந்திருக்கு. அப்போது கண்டிப்பாக விச் இஸ் நாட் ஆஃப் தி ஃபார்ம் 2n×5m, விச் இஸ் நாட் ஆஃப் த ஃபார்ம் 2n×5m. கண்டிப்பாக திஸ் இம்ப்ளைஸ் இது என்னவாக இருக்கும், நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன், ரைட். நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். சம் நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா 23/2 cube×5 square இப்படி இருக்குது. இந்த சம் பார்க்கச்சே சொல்லிடுவீங்க கண்டிப்பாக விச் இஸ் ஆஃப் த ஃபார்ம் என்னவாக தான் இருக்குது, விச் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் 2n×5m, 2n×5m. அப்படின்னா கண்டிப்பாக திஸ் இம்ப்ளைஸ் இது என்னவாக தான் இருக்கும், டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஒரு ரேஷனல் நம்பர் ரெண்டு ஃபார்மில் தான் இருக்க முடியும், ஒன்று டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன், இன்னொன்று நான் டெர்மினேட்டிங். அப்போ நான் அதுக்கும் சொல்லிட்டேன், டெர்மினேட்டிங்னா அந்த டினாமினேட்டர் என்ன ஃபார்மில் இருக்கணும், விச் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2n×5m, அப்படி இருந்தால் தான் அது டெர்மினேட்டிங். அப்படி இல்லைனா அது என்னது, நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன், ரைட். அடுத்த சம் இந்த எக்ஸசைஸ் பார்த்துட்டா நம்ம ரியல் நம்பர்ஸை ஃபினிஷ் பண்ண மாதிரி. அடுத்து நம்ம ஏபி ஆர் லீனியர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு போடலாம் நான் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 7 என்ன அப்படின்னா 129 2 square 5 power 7 7 power 5 7 power 5. 8th sum 6/15. சார் நல்லா பாருங்களேன், கீழே நான் என்ன ஃபார்மில் உண்டி தான் இருக்கணும். நிறைய பேர் பார்த்து இதை பார்த்து சார் இது ரெண்டும் இருக்கே சார், அப்போ இதை நம்ம டெர்மினேட்டிங் டினாமினேட்டர் ஒன்லி என்ன ஃபார்மில் தான் இருக்கணும், 2n×5m தான், இந்த 7 power 5 அது மாதிரி எதுவுமே இருக்கூடாது, டினாமினேட்டரில் ஒன்லி இந்த ஃபார்மில் தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதை நாம் என்னென்னு சொல்கிறோம், டெர்மினேட்டிங் டெசிமல். அப்போது கண்டிப்பாக விச் இஸ் நாட் ஆஃப் தி ஃபார்ம் 2n×5m, திஸ் இம்ப்ளைஸ் இது நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன், இது எல்லாம் நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். சரி, பக்கத்தில் இருக்கிற சம் இதுவும் பார்க்க சின்ன சம் மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். கீழே இருக்கிற 15 த்ரீ டேபிளில் ஒரு 5 times, ஓகே. அப்போ 6 கீழே இந்த 15 3×5, உடனே நிறைய பேர் பார்த்துருவாங்க சார் நீங்கள் என்ன சொன்னீங்க, கீழே ஒன்லி என்ன ஃபார்முலராக இருக்கணும் அது டினாமேட்டர் 2n×5m, இங்கே 3 வந்துடுது சார் இது கிடையாது. ஆஹா, இதை 3 டேபிளால் இதை அடிக்க முடியும், இதை மறந்துடக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மேலே 2 இருக்கும், கீழே வெறும் 5. நாம் இங்கே என்ன போட்டுக்கலாம், அந்த மாதிரி இருந்தால் 2 power 0 சொன்னேன். அப்படின்னா இந்த சம்மு இப்போ என்ன ஃபார்முலா தான் இருக்குது, விச் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் 2n×5m. கண்டிப்பாக இது என்னது, டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். கண்டிப்பாக இது என்னது, டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
ஏமாந்துடாதீங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, பார்க்க அப்படின்னு நினச்சிடாதீங்க. இங்கே 3, 5 இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சோம். அந்த 15 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன வந்து இது பார்த்தீங்கன்னா 3 × 5 இதோட ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். அதை கொண்டு போய் இங்கே வச்சாச்சு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் கீழே 3 வந்துடுது, இருக்காது கண்டிப்பாக, இது வந்து டெர்மினேட்டிங்காக இருக்காது அப்படின்னு நினச்சிருவாங்க. ஏன்னா டினாமேட்டர் என்ன ஃபார்மில் இருக்கணும், 2 × 5 சரி சார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த 3 இதை கட் பண்ண முடியும், அந்த மாதிரி இருந்தால் கட் பண்ணணும். இதை கட் பண்ணால் 2. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 5 தான் கீழே. நார்மலாக × 2 போடலாமா போடக்கூடாது, இது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ கண்டிப்பாக விச் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2 × 5 திஸ் இம்ப்ளைஸ் இது டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். அடுத்த சம் பார்க்க போகிறோம். அடுத்த சம் 9th சம் 35/50. இங்கேயும் இந்த 50 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பார்ப்பீங்கள்ல. ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 2 டேபிளில் இது 25 × 5 ரைட். மேலே 35, கீழே இந்த 50 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் என்னென்ன வந்தது, 2, 5, 5. இந்த 5 இது அடிக்கலாமா? கண்டிப்பாக அடிக்கலாம். 7 கீழே 2 × 5 கண்டிப்பாக விச் இஸ் ஆஃப் த ஃபார்ம் பார்க்கச்சே தெரியுது. விச் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் 2 × 5 கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கும், டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். இது என்னவாக தான் இருக்கும், டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன், டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். சரி, சம் நம்பர் 10 இங்கே பார்க்க வேணா, இந்த பக்கம் வரேன். சம் நம்பர் 10 பார்க்க போகிறோம். சரி, சம் நம்பர் 10 77/210. சரி, ஒரு விஷயம் நல்லா தெரியும், 7 டேபிளில் போகுமே சார். ஆமாம், இதுவும் போகுமே. அப்போ 7 டேபிளில் அதை அடித்தா 11 × 7 = 77. இது 3 × 0 30 தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். முதல்ல கூட இதை இதே மாதிரி கூட பண்ணலாம். 2-3 மெத்தட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 2 டேபிளில் 15, அகெயின் இது என்ன டேபிளில் போகும் உங்களுக்கு, 3 டேபிளில். அப்போது 11, கீழே இந்த 30 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் 2, 3, 5 2 × 3 × 5 சார் 2, 5 வந்துருச்சே, ஹே சூப்பர் சார், டெர்மினேட்டிங் டெசிமல். ஒன்லி 2 × 5 தான் இருக்கணும். அப்போ இங்கே யார் வந்திருக்கா, 3. அப்போது இது இந்த ஃபார்மில் இல்லை, விச் இஸ் நாட் ஆஃப் தி ஃபார்ம் 2 × 5 அப்படின்னா திஸ் இம்ப்ளைஸ் இது நான் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், மொத்தம் 10 சம்ஸ் இருந்தது. இப்போ இந்த 10 சம்ஸ் பார்த்துட்டோம். இப்போ எதெல்லாம் டெர்மினேட்டிங்காக இருக்கோ அடுத்ததில், அதுக்கு செகண்ட் இதே இதில் என்ன சம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நாம் எதெல்லாம் டெர்மினேட்டிங் பார்த்தோமோ அதெல்லாம் டெசிமலுக்கு மாற்ற சொல்லுவாங்க. அதை எதெல்லாம் டெர்மினேட்டிவோ அதை ஒண்டி தான் நம்ம மாற்ற முடியும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ பார்க்க போகிறோம். ஓகே.